காரியங்களை செய்வார். இன்று நாம் தேவனுடைய வார்த்தை வசனத்தை தியானம் செய்யும்படி ஆதியாகமம் 50:24 உங்கள் கவனத்திற்கு கொண்டு வாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50:24 வேதம் என்ன சொல்லுகிறது? யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் கர்த்தராகிய தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்திற்கு போக பண்ணுவார். ஆமென் சொல்லுங்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். வேத வாக்கியம் நீங்கள் பலமுறை வாசித்திருக்கிறீர்கள், தியானம் செய்திருக்கிறீர்கள். பல விதவிதமான சூழ்நிலைகளிலே தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு பேசி இருக்கலாம். ஆயினும் தேவ ஆவியானவர் சபையோடு சொல்ல வேண்டும் என்று விரும்பிய சில வார்த்தைகளை உங்கள் கவனத்திற்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைய செய்தியினுடைய சாரம், ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு நம்மை சந்திப்பார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனிதனும் மனிதனும் சந்திப்பது மிக விசேஷமானது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிடிக்காதவர்கள் அல்ல, மனதுக்கு பிடித்தவர்கள் ஒன்றை ஒன்று சந்திப்பது என்று சொல்வது உறவை வளர்த்து கொள்ளுகிறது. ஒன்றை ஒன்று சந்திப்பது என்று சொல்வது ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. ஆண்டாண்டுகளாய் தொலைபேசியிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். காலங்கள் செல்லுகிறது, எப்படியாகிலும் ஒரு முறை பார்க்க வேண்டும், சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்பதான் வருவீங்க, உங்க எப்பதான் பார்க்க முடியும் என்றெல்லாம் ஆசைப்பட்டு மனதிற்கு இணங்கினவர்களை நாம் கேட்கிறோம். சந்திப்பது என்று சொல்வது அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் பரிவையும் மிகவும் நேர்மையடைய செய்து விடுகிறது. அதிகாரிகள் ஒன்றை ஒன்று சந்திக்கிறார்கள், உடன்பாட்டுக்கு வருகிறார்கள். நாட்டை ஆளுகிறவர்கள், ஆளுகை செய்கிறவர்கள் ஒன்றை ஒன்று சந்திக்கிறார்கள், சில ஒப்பந்தங்களுக்கு வந்து விடுகிறார்கள். இப்படி சந்திப்பது என்று சொல்வது தலச்சிறந்த ஒன்று, அதனால் சிறப்பு இருக்கிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க சத்தமாய். மனசுக்கு பிடிச்சவங்க எப்படா நம்ம சேர்ந்து பார்ப்போம், எப்படா நம்ம சந்திப்போம் அப்படின்றதுல ரொம்ப அக்கறையாயிருப்பார்கள். காரணம், இருதயத்தில் இருக்கிற எதிர்பார்ப்புகள். தேவனுடைய பிள்ளைகளே, சந்திப்பினாலே ஒரு மனிதனுடைய இருதயத்தின் ஏக்கங்கள் நிறைவாக்கப்படுகிறது. விரும்பிய காரியம் நடக்கும் பொழுது அது மகிழ்ச்சியாய் மாறிவிடுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, பூமியிலே மனுஷன் மனிதனை சந்திக்கும் பொழுதே இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. ஒரு சகோதரன், ஒரு சகோதரி, ஒரு புருஷன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் என்றெல்லாம் ஒன்றை ஒன்று சந்திக்கும் பொழுது மட்டற்ற மகிழ்ச்சி, அவ்வளவு இருதயத்திற்கு சமாதானமும் சந்தோஷமும் வருகிறது. ஆனால் நாசியின் சுவாச காற்றும் நம்முடைய வாழ்வாதாரமும் நம்முடைய ஜீவநாடியும் நம்முடைய மகிழ்ச்சியுமாய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு, அவர் ஏகனத்தையான சக்கராதிபதி, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிறவர், சாவாமை உள்ளவர், அதிகார குதிரை கையில் ஏந்தியவர், முத்திரை மோதிரம் அவர் கையில் உண்டு, மகத்துவமானவர், சொல்லி மிகையாக ஆச்சரியமான தேவன். சபையை பார்த்து சொல்கிறார், சபையே நான் உன்னை சந்திக்கும்படி ஆசைப்படுகிறேன், உன்னை சந்திக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். சாதாரண மனிதர்களே, ஒன்றை ஒன்று சந்திக்கும் பொழுது, ஒரு குடும்பம் குடும்பத்தை சந்திக்கும் பொழுது இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் உறைவிடமுமாய் இருக்கிற நம்முடைய சர்வ வல்லமை உள்ளவராகிய நம்முடைய கர்த்தர் நம்மை சந்திக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளையே, உன் இருதயத்தில் இருக்கிற சகல விசனங்களும் உன்னை விட்டு நீங்கி போய்விடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் நம்மை சந்திப்பார். அவர் எப்படி சந்திப்பார்? அப்போஸ்தலாகிய பவுலை சந்தித்த பொழுது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, அப்போஸ்தலர் பணி 9 நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் ஒளியாய் அவனை சந்தித்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அதிகாரத்திலே பத்திரத்திலே கையெழுத்தை வாங்கி கொண்டு புறப்பட்டு போனான்.
சகதியாய் வானத்திலிருந்து ஒரு ஒளி பிரகாசித்தது. அப்பொழுது அவன் கீழே விழுந்தான், எழுந்து நடக்கக்கூடாதவனாய் மாறினார். தேவன் ஒளியாய் அவனை சந்தித்தார். ஆமென் சொல்லுங்க. வேதத்திலே வாசிக்கும் பொழுது பரிசுத்த பக்தர்களை தெய்வம் சந்தித்தார். தெய்வம் சந்தித்த அத்தனை பரிசுத்தவான்களும் தேவனுடைய உயர்வும் கனமும் மேன்மையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யம் நீண்ட ஆயுளும் பெற்றிருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமே. சொல்ல போனால் என்ன, ஏதேன் தோட்டத்திலிருந்தே கவனித்து பாருங்கள், கர்த்தர் சந்தித்த முதல் குடும்பம், அவர்கள் பெற்ற ஆசீர்வாதம், பகலின் குளிர்ச்சியான வேளையில் கர்த்தர் இறங்கி வருவார், அவர்களை சந்திப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிகள் தகப்பனாகி அப்ரகாம், ஆண்டவர் இறங்கி வருவார், ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல் உட்கார்ந்து பேசிவிட்டு போவார். ஆமேன் சொல்லுங்களேன். இப்படி பல அனுபவங்களை பரிசுத்தவான்கள் பெற்றிருக்கிறார்கள். தேவனுடைய சபையே, தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு நம்பிக்கையும் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் தேவனிடத்தில் ஆசைப்பட வேண்டிய ஒன்று, தெய்வமே அனுதினமும் நீரனை சந்திப்பீராக. ஒரு நாள் அல்ல, இரண்டு நாள் அல்ல, தினமும் கர்த்தர் என்னை சந்திக்க வேண்டும், நான் கர்த்தரோடு பேச வேண்டும், நான் கர்த்தரோடு இருதயத்தை திறந்து சொல்ல வேண்டும், நான் கர்த்தரோடு என் இருதய பாரங்களை சொல்ல வேண்டும், தெய்வத்தால் வருகிற மகிழ்ச்சியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உன்னை சந்திப்பாராக. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இது யாருக்கு சொல்லப்பட்ட செய்தி? யோசேப்பு சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். தன்னுடைய சகோதரர்கள் இப்பொழுது அப்பத்தாட்சி நிமித்தம் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வருகிறார்கள். எகிப்திலே தன் சகோதரன் அரியணையில் வீற்றிருக்கிறான் என்று கண்டார்கள். சரித்திரம் உங்களுக்கு தெரியும் தானே. தேவனுடைய பிள்ளைகளை அரியணையில் இருக்கிற யோசேப்பு இருக்கும் காலத்தில் கோசேனின் மகிழ்ச்சி, அங்கே குறையில்லாத வாழ்வு, எல்லாம் நிறைவாயிருக்கிறது, எந்த நன்மைக்கும் குறைவில்லை யோசேப்பினுடைய அரசாட்சியிலே. யோசேப்பு இப்பொழுது மரணமடையும் காலம் வந்துவிட்டது. உடனே சகோதரர்களுக்குள்ளே ஒரு அச்சம் உண்டாயிற்று. சகோதரன் மரித்து போனால், யோசேப்பு மரித்து போய்விட்டான் என்றால் யோசேப்பின் சிங்காசனத்தில் யார் வருவார் என்று தெரியாது. என்ன நடக்குமோ, எது நடக்குமோ, எங்கள் குடும்பத்தையும் பரிவாரங்களையும் குழந்தைகளையும் தெய்வம் தந்திருக்கிற இவை எல்லாவற்றையும் எங்கே கொண்டு போக முடியும், இவ்விடத்திலிருந்து எங்களை துரத்தினால் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு பதட்டம், பயம், நாளைய தினம் என்ன என்று தெரியாது, எப்படி சம்பவிக்குமோ என்ற அச்சத்தோடு இருக்கிறார்கள். மேல் வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து சொல்கிறான், சகோதரர்களே நீங்கள் பயப்படாதிருங்கள், கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. இன்றைக்கும் கர்த்தரை நம்பி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே இருதயத்தின் அடி அந்தரங்கத்தில் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. என்ன நடக்குமோ, எது நடக்குமோ, இதே நிலையில் இன்னும் சில வருஷங்கள் போனால் என் குடும்பத்தின் நிலை என்ன, என் வருமானத்தின் நிலை என்ன, என் தொழிலின் நிலை என்ன, என்னுடைய சூழ்நிலை எப்படி ஆகுமோ, எந்த நிலைக்கு தள்ளப்படுவேன் என்று தெரியாது. இன்றைக்கு அஞ்சு காசுக்கு வருமானம் இல்லை, தொழிலெல்லாம் குன்றி குறுகி போச்சு, வியாபாரம் எல்லாம் வற்று போச்சு, எல்லா மேன்மைகளும் நின்று போய்விட்டது, என்ன செய்வதென்று தெரியவில்லை. யோசேப்பு மரணமடைந்தால், வரவு நின்று போனால், இப்பொழுது இருக்கிறதும் இல்லாமலாகி போனால் என்ன செய்வதற்கு என்ற ஒரு பயம் உனக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. வெளியே கேட்டா விசுவாசத்தை பேசிக்கிற, வெளியே கேட்டா வாக்கு தத்தத்தை பேசிக்கிற, ஆனால் உன் இருதயத்தின் அந்த ரங்கத்திலே ஒரு அச்சம். வாழ்க்கை தொலைஞ்சிருமா, படிப்பு போயிடுமா, இப்படியே இருந்தனா செத்துருவனா, எல்லாம் முடிஞ்சு போயிருமான்ற ஒரு கேள்வி உனக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே சிறுமந்தையே, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். பயப்படாதே சிறுமந்தையே, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். நீ ஏன் அங்கலாய்க்கிறாய், நீ ஏன் பயப்படுகிறாய்? பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிட்டது. துன்மார்க்கன் உன்னை எதிரிட்டு ஜெயிக்க முடியுமோ? பகைஜன் உன்னை ஜெயிப்பானோ? சத்துரு உன்னை ஜெயிப்பானோ? உன் வியாதி உன்னை அழிக்குமோ? இன்று இருக்கிற உன் பிரச்சனை உன்னை இல்லாமலாக்கி விடுமா? இல்லை, உன்னை அழைத்தவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் உன்னோடு கூடவே இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார்,
தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகளும் மேல் புரளுவதில்லை. அக்கினி நடந்தாலும் வேகாதிருப்பாய். அக்கினி சுவாலை உன் பேரில் பற்றாது. நான் உங்களோடு கூடவே இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். சுமுகமாய் பிரயாணப்பட்டீர்களே, புறப்பட்டீர்களே, விசுவாச வாழ்க்கையில் கால்களை வைத்தீர்களே, தைரியசாலிகளாய் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு சவால் விடுத்துக் கொண்டு ஆண்டவராகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சத்திய புஸ்தகமாகிய பரிசுத்த வேதாகமத்தை கரத்தில் ஏந்திக் கொண்டு கர்த்தருக்கா என்று அவ்வளவு பிடிவாதமான விசுவாச வாழ்க்கை செய்தீர்களே, இன்றைக்கு தட்டு தடுமாறி திகைத்து ஆண்டவரே எதிரிட்டு வருகிற சமுத்திரத்தின் இறைச்சல்கள் தாங்க முடியல சாமி, கடலின் கொந்தளிப்புகள் சமாளிக்க முடியல சாமி, என்ன செய்வதென்று தெரியவில்லை, திகைத்து போயிருக்கிறாய் என்றால் கலங்காதே, உன் படகில் ஒருவர் உண்டு, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உன் வாழ்க்கையோடு ஒருவர் இருக்கிறார், அவர் கர்த்தராகிய இயேசு. அழுகிற உன்னோடு கர்த்தர் இருக்கிறார், பயப்படுகிற உன்னோடு கர்த்தர் இருக்கிறார், சஞ்சலப்படுகிற உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். என்ன சம்பவிக்குமோ, எது நடக்குமோ, சூழ்நிலை சாதகமற்று போகுமோ, என்னவாய் முடியுமோ, கலங்காதே, திகையாதே. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள். தேசமே தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். நீ அறியாததும் நீ சிந்தியாததும் உன் இருதயத்தில் தோன்றாததுமான பெரிதானவைகளை உனக்காய் செய்வேன் கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ பயப்படாமலும் கலங்காமலும் திகையாமலும் இரு. உன் படகிலே சர்வ வல்லமை உள்ளவராக கர்த்தர் இயேசு இருக்கிறார். காற்றே கடலே இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லுகிற சர்வ வல்லமை உள்ளவர், சக்தி வாய்ந்த ஒருவர் உன் படகில் உண்டு. ஆகவே ஒரு நாளும் நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ கரை சேர்வாய். பயப்படாதிரு சபையே, ஆமென் சொல்லுங்கள். பயந்து போனார்கள். வேத புஸ்தகத்தில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் பக்த பரிசுத்தவான்களை பார்த்து பயப்படாதே 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 என்று கர்த்தர் பலமுறை சொல்லி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனை பார்த்து கூட பயப்படாதிருங்கள், நான் தான் என்றார். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. பயப்படாதிருங்கள், சமாதானம் என்று சொன்னார். ஆமென் சொல்லுவோமே. யோசேப்பின் சகோதரர்கள் பயந்து போனார்கள். எப்படி இந்த எகிப்திலே இன்னும் எங்களால் வாழக்கூடும் என்ற ஒரு பயம் அவர்களுக்குள்ளே இருந்தது. இன்றைக்கும் நாளைய தினம் பற்றிய பயத்தோடும் தீலோடும் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, குடும்பமே கர்த்தர் உன்னை பார்த்துதான் சொல்கிறார், அதை குறித்து பயப்படாத. பிள்ளைகளை எப்படி நான் படிக்க வைக்க முடியும்? ஆண்டவரே இதே நிலையிலே போகுமானால் என்னுடைய குடும்பத்தின் நிலை என்ன? நாளைய தினம் என் கடனுக்கு முடிவென்ன? பரிசுத்தாவியானவரை நான் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் சொல்கிறார், நீ கையேந்தி நிற்பதற்கு தெய்வம் அனுமதிக்க மாட்டார். தெய்வம் வாசலை திறந்து தருவார். கர்த்தர் உன்னோடு உண்டு. அவர் எடுக்க எடுக்க குறையாத அமுத சுரவி. அவரிடத்தில் நன்மைகளுக்கு குறைச்சல் இல்லை. நிச்சயம் உனக்கு அற்புதம் நடக்கும். நீயும் உன் தலைமுறையும் இந்த பூமியிலே செழித்து சுகித்து வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் உனக்கு அனுக்கிரகம் செய்வாராக. பயப்படாதே சிறுமந்தையே. சகோதரர்கள் பயப்பட்டார்கள். பயந்து போன இவர்களை பார்த்துதான் யோசேப்பு சொன்னான், சகோதரர்களே, கர்த்தராகிய தெய்வம், சர்வ வல்லமை உள்ள தெய்வம், முற்பிதாக்களின் தெய்வம், ஆணையிட்டு தவறாத தெய்வம், வார்த்தையில் உண்மை உள்ள தெய்வம் உங்களை சந்திப்பாராக. அல்லேலூயா, ஆமென். மனுஷன் சந்திச்சா ஒருவேளை சண்டையில முடியலாம், சிரிப்பிலையும் முடியலாம். ஆமென் சொல்லுங்க. ஆனால் கர்த்தர் உன்னை சந்திப்பார் என்றால் தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கை சரித்திரமே மாறி போய்விடும். கர்த்தருனை சந்திப்பார் என்றால் நீ எதிர்பார்க்காத மேன்மைகளை கர்த்தருடைய பிள்ளையாகி நீ உன் வாழ்க்கையிலே பெற்றுக் கொள்வாய். கர்த்தருனை சந்திப்பார் என்றால் தேவனுடைய பிள்ளையே, அன்பிலும் பாசத்திலும் நேசத்திலும் உறவிலும் கர்த்தரோடு உடன்பாட்டிலும் நீ வலுப்பட்டு விடுவாய். கர்த்தர் உன்னை சந்திக்க 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 உன் வாழ்க்கையே மாறி போகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்கள். அப்படி தேவன் நம்மை சந்திக்கும் பொழுது நமக்குண்டாகிற ஆசீர்வாதங்கள் என்று
ஏராளம் ஆசீர்வாதங்களை வேத புஸ்தகத்திலிருந்து சொல்லலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து சொல்லிய சில தீர்க்க தரிசனங்களை சபையோடு நான் சொல்ல வேண்டும். தேவன் உங்களை சந்தித்தால், ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எப்படி சந்திப்பார்? ஆமென். கர்த்தர் எப்படி சந்திப்பார்? அப்போஸ்தலாகிய பவுலை வெளிச்சத்தை அனுப்பி சந்திச்சார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிலைவரமான ஆவியை கர்த்தர் நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயாவது யுத்தத்துக்காக அழைச்சோட பரிசுத்தாவியர் வருவார், அவசியத்திற்காய் பரிசுத்தாவியர் வந்து போய்விடுவார். ஆனால் இன்று கிருபையின் காலத்தில் வாழ்கிற உனக்கும் எனக்கும் நிலைவரமான ஒரு ஆவியை கர்த்தர் நமக்குள்ள தந்திருக்கிறார். இந்த பரிசுத்தாவியானவர் இறங்கி வருவார், நம்மை சந்திப்பார், நம்மோடு பேசுவார். நீ ஜெபிக்கும் பொழுது, நீ துதிக்கும் பொழுது, நீ ஆராதனை செய்யும் பொழுது, நீ வேதத்தை தியானம் செய்யும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுதெல்லாம் அதை சாதாரணமாய் நினையாதே. நீ கர்த்தரை சந்திக்கிறாய். கர்த்தர் கையை பிடிச்சி, கையை குலுக்கி, கையை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்து. தெய்வம் உன்னை சந்திச்சா உன் தோள்பட்டையை தட்டி கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடு. தெய்வம் உன்னை சந்திக்கும் பொழுது சோர்ந்து போகாத, பயப்படாதரா, தைரியமாறு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுவார். அவர் சந்திச்சாலே வாழ்க்கை மாறிடும். ஆமென். கர்த்தரை சந்திப்பதற்கு நீ தயாராக இருக்கிறாயா? அவர் உன்னை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தருடைய சந்திப்பதற்கு நீ இடம் கொடு. உன் பிரார்த்தனையினாலும், உன் ஸ்தோத்திரத்தினாலும், உன் ஆவியின் மகத்துவம் நிறைந்த ஆராதனையினாலும் கர்த்தர் உன்னை சந்திப்பதற்கு, ஆவியானவர் உன்னில் இறங்கி வருவதற்கு, தேவ ஆவியானவர்களோடு பேசுவதற்கு, தெய்வ சத்தத்தை கேட்பதற்கு கர்த்தருடைய பிள்ளையாகிய நீ கர்த்தருடைய சமூகத்தில் உன் ஆவி ஆத்தும சரீரத்தை அர்ப்பணம் செய். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்றைக்கு முதல் முதலாக தேவனுடைய ஆவியானவர் நம்ம சந்திக்கிறார் தெரியுமா? சங்கீதக்காரன் அழகா எழுதி வச்சிருக்கிறார். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 106 சங்கீதம் எடுங்கள். 106 சங்கீதத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது 5 வசனத்தில் இவ்விதமாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் கர்த்தர் என்னை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. கிருபையின் கால சபையை ஆண்டவர் எப்படி சந்திக்கிறார் என்றால் ரட்சிப்பினால் சந்திக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ரட்சிப்பை பெற்றவங்களா கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. நீ என்று ரட்சிப்பை பெற்றாயோ அன்றைக்கே கர்த்தர் நம்ம சந்திக்க ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. இனி அப்பா சும்மா விட மாட்டார், உன்னை பேசிக்கிட்டே இருப்பார், உன்னை சொல்லிக்கிட்டே இருப்பார், உன் வாழ்க்கையை பத்தி பேசிட்டே இருப்பார், உன்னை கையை பிடிச்சு நடத்துவார், மார்போட சேர்த்து வச்சுப்பார். நீ என்னைக்கு ரட்சிப்பை பெற்றாயோ அன்று முதல் உள்ளம் கையிலே உன்னை வரைந்திருக்கிறார், உன் தலை மயிரை எண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு முன்னேயும் பின்னேயும் வலது பக்கம் இடது பக்கமும் தூத சேனை ஆண்டவர் வச்சு வச்சிருக்கிறார். உன் காலடிகள் சறுக்காமல் அடிகளை உறுதிப்படுத்தி வச்சிருக்கிறார். என்னைக்கு ரட்சிப்பை பெற்றுக் கொண்டாயோ தேவனுடைய பிள்ளையே, அன்று முதல் கர்த்தராகிய தெய்வம் உன்னை சந்தித்து உனக்கு என்ன தேவை, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்கிறார். என்னைக்கு நம்மை அவர் சந்தித்தாரோ அன்றைக்கே அவர் தன்னுடைய பாசத்தையும் பரிவையும் நேசத்தையும் கொடுக்க ஆரம்பித்ததுதான். ஹல்லேலூயா. ரட்சிப்பை பெற்ற நீங்களும் நானும் பாக்கியவானாயிருக்கிறோம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வந்து நம்ம பார்த்து, பிரதர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா பாஸ்டர் அப்படின்னு கேட்டாச்சுன்னா என்ன பெரிய சந்தோஷம். அதை பார்க்கலும் பெரியவர், அதை பார்க்கலும் ஆச்சரியமானவர், அதை பார்க்கலும் உயர்ந்த அதிகாரி, அதை பார்க்கலும் சிறந்தவர். அவர் அனுதினமும் உன்னை சந்திக்கிறார், தினமும் நம்மை சந்தித்து நல்லா இருக்கிறியா, நான் உன்னை விசாரிக்கிறவரானபடியினால் உன் கவலை எல்லாம் என் மேல வச்சு. ஆமென். ஹல்லேலூயா. சொந்தக்காரங்க சொக்காரங்கக்காரங்க கூட பணம் இருந்தா, பொருள் இருந்தா, அழகு இருந்தா, செல்வம் இருந்தா நம்ம விசாரிப்பதற்கு வருவார்கள். போற வழியில போனா கூட வரமாட்டாங்க வீட்டுக்கு. கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்களேன்.
ஒப்பத்துக்கு ஒப்புறது அப்பத்துக்கு அழகு இருக்குல்ல. ஆமா, பெரிய வீடு, பெரிய பங்களா, பெரிய பணம் சம்பாத்தியெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா போற வழியில சும்மா உங்களை எட்டி பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லுவான். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ பணம் இல்லைன்னு வச்சுக்கோ, வீடு அழகா இல்லைன்னு வச்சுக்கோ, வீட்டுல பஞ்ச பசி பட்டினு வச்சுக்கோதா, யார் வீட்டு பக்கம் வருவா? யாரும் வரமாட்டார்கள். உன் பஞ்சமோ பசியோ பட்டினியோ இருக்கிறதோ இல்லையோ, நீ வாழ்கிறதோ வாழ்கிற வாழாமல் இருக்கிறாயோ, ஐயா வீடு இருக்கோ இல்லையோ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம உன்னை தினமும் சந்திக்கிற ஒரே ஒருவர் கர்த்தராகி இயேசு மட்டுமே. ஹல்லேலூயா. அதனால நீங்க காலையில எழுந்து முதல் முதலாக காலையிலிருந்து எந்த மனுஷ முகமும் பார்க்காம பரிசுத்த ஆவியானவரை பார்த்து சொல்லணும், குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் சொல்லணும். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. காலையிலிருந்து மனைவியை பார்த்து, பிள்ளைய பார்த்து, இல்ல வம்பளக்கிற பத்து பேரை பார்த்து குட் மார்னிங் சொல்லாத. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. காலையிலிருந்து முத முத பரிசுத்த ஆவியானவரை பார்த்து சொல்லு, ஐ லவ் யூ ஹோலி ஸ்பிரிட், குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் சொல்லு. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடு. வருவார், வருவார், உன்னை சந்திப்பார், உன்னை விசாரிப்பார், உன்னை குறித்து கேட்பார், நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்பார், நான் போட்டுமா உட்காரணுமான்னு கேட்பார். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. உன்னை அணைப்பார், உன்னை ஆசீர்வதிப்பாரு. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, காலை தெய்வ சமூகத்தில் முதல் முதலாய் கர்த்தருக்கு இடம் கொடுத்து கர்த்தருடைய சந்திப்பதற்கு தெய்வ சமூகத்திலே காத்திரு. ஆண்டவரே என்னை சந்திக்காம எங்கே போகாதீங்கன்னு சொல்லுங்க. தாவீது சொன்ன மாதிரி சொல்லுங்க, நீர் என் தேவன், நீர் எனக்குரியவர், நீர் என் கோட்டை, நீர் என் அரண், நீர் என் துருகம், நீர் என் பங்கு, நீர் என் சுதந்திரம், நீர் எனக்குரியவர், உம்மை யாருக்கு கொடுக்க மாட்டேன். அவர் உன்னை சந்திக்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை சந்திக்கும் பொழுது நீ பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் என்ன? யோசேப்பு தீர்க்கதரிசனமாய் தன் சகோதரனோடு சொல்கிறார். நம்பர் ஒன், வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50:24 கர்த்தர் சொல்கிறார், யோசேப்பை கொண்டு சகோதரனுக்கு பேசுகிறார், இந்த தேசத்தை விட்டு கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணுவார். ஆமென். ஒன்றாவது பெரும் மேன்மை, கர்த்தராகிய தேவர் உங்களை சந்திப்பார், இந்த தேசத்தை விட்டு கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்கள் இங்கிருந்து புறப்பட்டு போவீர்கள். ஏன் இஸ்ரவேலே நீ புறப்பட வேண்டும்? எகிப்திலே இத்தனை ஆண்டுகளாய் உட்கார்ந்திருக்கிறோம், இன்னும் சில காலம் இந்த எகிப்திலே இடம் உண்டு, இந்த எகிப்திலே நீ வாழ்ந்திருக்க முடியாது. எகிப்து என்றால் பாவம் அது, எகிப்து என்றால் சாபம் அது, எகிப்து என்றால் அநியாயம் இது. இந்த எகிப்திலே நீ அடிமையாய் வாழ்வது எப்படி? ஆளோட்டிகளினாலும் அநியாயக்காரர்களினாலும் அனுபவிக்கிற கஷ்டங்களுக்கு அளவில்லை, எவ்வளவோ வேதனை. எகிப்து என்றாலே கூக்குரல், எகிப்து என்றாலே அழுகை, எகிப்து என்றாலே வேதனை. இந்த எகிப்திலே வாழ்வது எப்படி? கர்த்தர் யோசேப்பை கொண்டு சொன்னார், கலங்காதிருங்கள், தேவனாகிய கர்த்தர் உங்களை சந்திப்பார். சந்தித்து தெய்வம் செய்கிற முதல் காரியம், உங்களை இந்த எகிப்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். இந்த கஷ்டத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். இந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். இந்த வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். இந்த பாவ சுபாவத்தை விட்டு கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். இந்த சாப வாழ்க்கையை விட்டு தேவன் உங்களை விடுதலை கொண்டு வருவார். அடிமைப்பட்டிருக்கிறீர்களே, அடிமையின் நுகம் சுமக்கிறீர்களே, இந்த அடிமைத்தர வாழ்வை விட்டு கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. சத்ருவுக்கு அடிமையாகி போய், சில பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி போய், சில வேண்டாதவைகளுக்கு அடிமையாகி போய் விட மனதில்லை, அடிமையாகி போய் வாழ்க்கையில ஜெபிக்க முடியல. ஜெபிக்க உட்கார்ந்தா ஒரே குழப்பமா இருக்குது. ஜெபிக்க உட்கார்ந்தா பாவ சிந்தனை, ஜெபிக்க உட்கார்ந்தா வேதத்தை எடுத்து வாசிக்க நினைத்தால் தூக்கத்துக்கு அடிமையாகி விடுகிறாய். தெய்வ சமூகத்தில்
அன்று ஜெபித்தது போல இன்று ஜெபிக்க முடியல, ஆராதனை செய்ய முடியல, அன்னியமாசம் பேச முடியல, தீர்க்க தரிசனத்தை உன்னால உணர முடியல, கர்த்தர் பேசுகிறாரா இல்லையா என்று பார்க்க முடியல. ஏனென்றால் அடிமைப்பட்டு போயிருக்கிற சில வேண்டாத குணங்கள், வேண்டாத சில சுபாவங்கள் கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், இன்று கர்த்தர் உங்களை சந்திப்பாராக. ஆமென் சொல்லுங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். உங்க கையை பிடிச்சி எகிப்தை விட்டு வெளியே இழுத்து கர்த்தர் உங்களை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஒன்று இரண்டு, யோசேப்பு என்ன சொல்றார் தெரியுமா? முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற பரிசுத்தவான்களுக்கு தெய்வம் ஆணையிட்டு கொடுத்த தேசமாகிய கானானிலே கர்த்தர் உங்களை கொண்டு சேர்ப்பார். ஆமென். அர்த்தம் என்ன? கர்த்தர் உன்னை சந்தித்தால் ஆணையிட்டதிலே தவற மாட்டார், சொன்னதில உறுதியா இருப்பார். ஹல்லேலூயா. பரவேர் சொல்லி ஏமாத்திட்டு போயிட்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மனுஷன் பேசுறதை நம்பாது, நாசியின் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாது. ஹல்லேலூயா. மனுஷனை நம்புவதை பார்க்கல கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். ரட்சிக்க திராடி இல்லாத பிரபுக்களை நம்புவதை பார்க்கல கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். நம்பாத. ஹல்லேலூயா. ஆமென். வயசு மோசமான வயசு. ஆமென் சொல்லுங்க. அதனால சொல்றதெல்லாம் நம்பாத. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடு. ஆமென். சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல பல பேர் பேசுவாங்க, எதையும் நம்பாத. ஆமென். முற்பிதாக்கள் கர்த்தரை நம்பினார்கள், ஆகையினால் அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. கர்த்தரை நம்பு, தேவ சமூகத்தை நம்பு, வேற எதையும் நம்பாத. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ நம்ப வேண்டிய ஒரே ஒருவர் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு மாத்திரமே. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு பல நம்பிக்கையின் வார்த்தைகளுக்கு அடிமையாய் போய் கிடக்கிறாய். உன்னால சுதந்திரமா நிக்க முடியல, சுதந்திரமாய் ஆராதிக்க முடியவில்லை, சுதந்திரமாய் ஜெபிக்க முடியவில்லை, ஒரே போராட்டம், மனக்குழப்பம். கர்த்தர் சொல்றார், இந்த அடிமைத்தனத்தில் இருந்து உன்னை வெளியே கொண்டு வருகிறேன். சத்துரு இனிமேல் உன்னை அடிமையாக்குவதில்லை, இந்த சிந்தை உன்னை அடிமையாக்குவதில்லை, இந்த வேண்டாத பாவ செயல் இனிமேல் உன்னை அடிமையாக்குவதில்லை. உன் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி விடுதலை பெற்ற பெண்மானாய் கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இப்பெல்லாம் அநேகர் மொபைலுக்கு அடிமையா இருக்காங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சாப்பிடுற நேரத்துல அந்த பிசாசு கையில இல்லைன்னு சொன்னா பயங்கர கஷ்டம். வேண்டான்னு சொல்லல, வேணும் தான், அவசியம் தான், ஆனால் அவசியம் அறிந்து கையில வச்சு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. கையில இல்லாட்டி ஒரு கையால மொபைல், இன்னொரு கையால சாப்பாடு, கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அடிமையாயி போனார்கள். கேட்டா பார்க்கலனா கேட்கலனா அந்த சத்தம் காதல கேட்காட்டி சாப்பாடே செல்ல மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. ஆமே. சிலருக்கு மேடையில நின்னாலும் மொபைல விட மனசு. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்படி பலர் அடிமைப்பட்டு போயிருக்கிறோம். கர்த்தர் சொல்றார், இந்த சிந்தையிலிருந்து, இந்த செயலிலிருந்து, இந்த வேண்டாதவைகளிலிருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருகிறார். அது மட்டுமல்ல, ஆணையிட்டதுல கர்த்தர் தவறமாட்டார். உனக்கு கர்த்தர் சிலத சொல்லிட்டார், நான் செய்வேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உன்னை நடத்துவேன் என்று சொன்னார், உன்னை உயர்த்துவேன் என்று சொன்னார், உன்னை வாழ வைப்பேன் என்று சொன்னார், உன்னை பிரகாசிப்பிப்பேன் என்றார், உன்னை எடுப்பித்து கட்டுவேன் என்று சொன்னார், மீண்டும் உன்னை உருவாக்குவேன் என்று சொன்னார், உன்னை சொலிக்க பண்ணுவேன் என்று சொன்னார், உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவேன் என்றார். கர்த்தர் சொன்னதை கர்த்தர் செய்வார். தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். வாழாக்காமல் கர்த்தருனை தலையாக்கி, கீழாக்காமல் கர்த்தருனை மேலாக்கி, உன்னை உயர்ந்த ஸ்தானங்களிலே கர்த்தர் உட்கார பண்ணுவார். நீ இதுவரையும் ருசித்திராத மேன்மைகளை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். அவருடைய நாமத்தினால் நீ எதை வேண்டிக் கொண்டாலும் கர்த்தரை தருவார். உன் மன விருப்பம் நிறைவேறும். கர்த்தர் ஆணையிட்டார், தவற மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டார், குடும்பத்தை நான் பார்த்துப்பேன் சொல்லிட்டார். மனுஷன் சொல்லல, கர்த்தர் சொல்லிட்டார். நீ சொல்லு, யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார்.
கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். நீ 10 முறை விசுவாச அறிக்கை செய். உன் இருதயத்தில் வேதனை வரும் பொழுதெல்லாம், அவிசுவாசம் வரும் பொழுதெல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார் என்று சொல்லு. என் தலைமுறை ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார், என் குடும்பத்தை ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார், என் படிப்பு ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார், கர்த்தர் என்னையும் என் தலைமுறையையும் பார்த்துக் கொள்ளுவார் என்று சொல்லு. விசுவாச அறிக்கை செய். ஆணையிட்டதுல கர்த்தர் தவற மாட்டார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள், சொலிப்பார்கள், பிரகாசிப்பார்கள். உன் வெளிச்சத்தண்டைக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சத்துருக்கள் உனக்கு முன்பாக தலை குனிவார்கள். சிக்கலாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். பிரபுக்களின் பிறப்பிடமாய் கர்த்தருடைய மாற்றுவார். ஆசீர்வாதத்தின் இருப்பிடமாய் கர்த்தருடைய மாற்றுவார். நன்மையின் புகலிடமாய் கர்த்தருடைய மாற்றுவார். பிராணனை காத்துக் கொள்ளுகிற காவல் கூடமாய் கர்த்தருடைய மாற்றுவார். கர்த்தருடைய உயர்த்த போகிறார். தெய்வம் சொன்ன வார்த்தை நிறைவேறும். சிறு பிள்ளையா இருக்கும் பொழுதே தேவன் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. ஒரு சிறிய அட்டையில எழுதி வச்சிருக்கல்ல, சிறு சிறு துண்டா சேர்த்து வச்சிருக்கல்ல, இவை எல்லாவற்றையும் கர்த்தர் உன்னிலும் உன் தலைமுறையிலும் செய்து முடித்தார், செய்ய போற இந்த மாதமே செய்வார். அதை இன்றே நீ பார்ப்பாய். ஆணையிட்டதில் கர்த்தர் தவறமாட்டார், தவறமாட்டார், தவறுவதில்லை. மூன்றாவதாக ருத்து புஸ்தகம் 1:6 வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது. ருத்தின் புஸ்தகம் 1:6 கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்திப்பார். தேவன் தன்னுடைய பிள்ளைகளை சந்திப்பார், தன்னுடைய ஜனத்தை சந்திப்பார். அவர்களுக்கு சந்திக்கும் பொழுது தெய்வம் ஆகாரத்தை அருளுவார். அர்த்தம் என்ன? நீ இனிமேல் பஞ்சத்தை பார்க்க மாட்டாய், தரித்திரத்தை பார்க்க மாட்டாய். வீட்டில் நாளைக்கு சாப்பாடே என்னன்னே யோசனையா இருக்கு. ஏன்னா வேலை இல்லை, தொழில் இல்லை, வியாபாரம் இல்லை, எல்லாம் நஷ்டம், எல்லாம் கஷ்டமாய் முடிகிறது. என்ன செய்ய? கர்த்தர் சொல்றார், தம்முடைய ஜனமாகிய உன்னை அவர் சந்திப்பார், நான் சந்திப்பேன், சந்தித்து உனக்கு ஆகாரத்தை கொண்டு வருவேன். ஆமென். தீர்க்கதரிசிகளுக்கு ஒருவேளை பஞ்சத்தின் காலம் இப்பொழுது சில நிமிடம் என்று அனுமதிக்கப்பட்டிருந்தாலும், அறியாதவர்களையும் தெரியாதவர்களையும் கொண்டு வாற்கோதுமையின் அப்பங்களை கொண்டு வந்து தீர்க்கதரிசிகளும் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களும் புசித்து குடித்து பூரிப்பாக இருக்கும்படி ஆகாரத்தை தெய்வம் கொண்டு வந்து தருவார். காகம் உனக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. சாப்பாட கர்த்தர் ஆயத்தமணி வச்சிருக்கிறார். தன்னுடைய சீஷர்களுக்கு ஐயா சுட்ட மீறு நல்ல அப்பத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்க முடியும் சொன்னார். இன்றைக்கும் அவருடைய உண்மை சீஷனாய் சிலுவையை சுமந்து கொண்டு கர்த்தருக்காய் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காய் எனக்காய் ஆகாரத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சங்கீதம் 34:10 சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ சாப்பாட்டுக்கு குறைவில்லை, பணத்திற்கு குறைவில்லை, வீட்டுக்கு குறைவில்லை, காருக்கு குறைவில்லை, வாழ்வுக்கு குறைவில்லை, நன்மைக்கு குறைவில்லை, உயர்வுக்கு குறைவில்லை. நீ குறைவுபடாதிருப்பாய். ஆமென் சொல்லுங்க. இயேசுவில் வந்திருக்கிற நீ ஒரு குறைவையும் காணாதிருக்கும்படி உன் கலசத்தை கர்த்தர் நிரம்பி வழிய செய்வார். ஆமென். ஆகாரம் தெய்வம் தருவார். ஆகாரம் கிடைக்கலன்னு சொல்லி பெத்லகேம விட்டு போயிடாது. ஆமென். இன்னைக்கு பலர் ஆகாரம் இல்லை என்று சொல்லி பெத்லகேமை விட்டுவிட்டு புறப்பட்டு மோபாவுக்கு போகிறார்கள். மோபாவுக்கு போறதினாலே நகோமியே வாழ்க்கையில் அட்டி மேல அட்டி, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், சாவுக்கு மேல சாவு, வேதனைக்கு மேல் வேதனை, துன்பத்துக்கு மேல் துன்பம். சொல்றேன், கர்த்தர் ஆராதிக்கிற தேவனை விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லை, ஆகாரத்தை கொடுக்காமல் போனாலும் பரவாயில்லை, நான் ஆராதிக்கிற தேவனை விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லை, நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னை தப்புவிக்காவிட்டாலும் பரவாயில்லை.
அவரின் சத்தத்தை கேட்காவிட்டாலும் பரவாயில்லை, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், பெத்லகேமிலே இருப்பேன். கர்த்தர் விசாரிக்கிற தேசம் பெத்லகேம், அப்பத்தின் வீடு பெத்லகேம், தேவனுடைய சிங்காசனம் இடப்பட்டிருக்கிற இடம் பெத்லகேம், தேவனுடைய கண்கள் விசாரிக்கிற தேசம், அவருடைய இருதயம் தன் ஜனத்தின் மேல் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்றார், கர்த்தராகிய தெய்வம் வாக்கு கொடுக்கிறார், இந்த பெத்லகேமிலே வாழ்வோ சாவோ தொடங்கிற விசுவாசத்தை விடாத, சபை ஆராதனையை விடாத, வாழ்வோ சாவோ என்ன கஷ்டமோ கர்த்தரை துதிப்பதை விடாத, விட்டு விடாத, பெத்லகேமிலே உறுதியாகிறது. ஏன் பிரதர் ஆராதனையெல்லாம் நிறுத்திட்டீங்க? மனசு சரியில்லை பாஸ்டர். ஹல்லேலூயா, ஆமென். மனசை சரியாக்க தானே கர்த்தரிக்க உன்னை கொண்டு வரார். ஹல்லேலூயா. வீட்டில இருந்தா எப்படி மனசு சரியாகும்? தேவ சமூகத்துக்கு வர வேண்டாமா? தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு உண்மையானவைகள், இன்பமானவைகள், மேன்மையானவைகள், கனமானவைகள், சமர்த்தியானவைகள், சந்தோஷமானவைகள். இருதயத்தில் இருக்கிற கஷ்டமெல்லாம் போகணும்னா ஒரே வழி கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிப்பதுதான். ஆமென். சாப்பிட்டாலும் சந்தோஷம் வராது, பத்து சொந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாலும் சந்தோஷம் வராதுங்க, நாலு பேர் பணக்காரங்க பெரியவங்க வீட்டுக்கு வந்தாலும் சந்தோஷம் வராதுங்க. நீ தெய்வ சமூகத்துக்கு வந்தால், அதனாலதான் இவ்வளவெல்லாம் சமர்த்தியா இருக்கிற சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். அதுக்கு அர்த்தம் என்ன? தேவ ஆலயத்துக்கு போகும் வரையும் அவ்வளவு மன கஷ்டமா இருந்துச்சு. ஹல்லேலூயா. தேவாலயத்துக்கு போவோம்னு சொன்னாங்களா, அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தே, அவ்வளவு சந்தோஷமா இருந்தே. தேவரீர் உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். தெய்வ சமூகத்தில் ஆராதிப்பதை நிறுத்தாதே, தேவரை தொழுது கொள்ள நிறுத்தாத. மனசு கஷ்டமா இருக்கு பிரதர், அதனால தெய்வ சமூகத்தில் ஆராதிக்க முடியல, துதிக்க முடியல, ஜெபிக்க முடியல. தேவனுடைய பிள்ளையை ஒரு நாளும் தடை செய்யாதே. கர்த்தருடைய சமூகத்தில் வைராக்கியமாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தாலும் சரி, கர்த்தர் எனக்கு நன்மையை கொடுத்தாலும் கொடாவிட்டாலும் சரி, கர்த்தரனை சுகமாக்கினாலும் சுகத்தை கொடுக்காவிட்டாலும் என் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருப்பேன். சொல்லு, சொல்லு, இருதயத்தில் அறிக்கை செய். அப்பொழுது, அப்பொழுது கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்டார். ஹல்லேலூயா. சிங்கக்கவியானாலும் பரவாயில்லை என்று ஏற்றுக்கொண்டவனுக்காக சிங்கத்தின் வாயை கட்ட முடியும் என்றால், நெருப்பு தளல்களின் பயங்கரங்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்று சொன்னால், உலகத்தின் சக்தி சத்துவங்களை எல்லாம் தன்னுடைய ஆளுகைக்குள் தெய்வத்தால் கொண்டு வர முடியும் என்று சொன்னால், விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிரு. தெய்வம் ஆணையிட்டதில் தவற மாட்டார். கர்த்தர் சொன்ன வார்த்தையில் உண்மை உள்ளவர். பெத்லகேமை விட்டு பஞ்சமானாலும் போகாத, திரும்பி பார்க்காத, விட்டு விட்டு போகாத, தேவ சமூகத்தில் உறுதியோடு தரித்திரு. தனிப்பட்ட முறையிலே ஜெபிக்கும் ஜெபத்தை விட்டுடாத. சொந்தக்காரங்க வந்தா கொஞ்ச நேரம் அங்க இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ரொம்ப வேண்டியவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க கல்யாண லெட்டர் கொடுக்கறதுக்கு. ஒரு நிமிஷம் வந்து கல்யாண லெட்டரை வாங்கிக்கிட்டு போன்னு சொன்னா கூட கல்யாண லெட்டரை வாங்க கூட எழுப்பி வராதேன்ற, ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல முழங்கால் போட்டா மட்டும் ஆண்டவரே கல்யாண லெட்டர் வாங்கிட்டு வார ஆண்டவரே, ஆண்டவரே ஜெனரேட்டர் ஆன் பண்ணிட்டு வார ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு வார ஆண்டவரே, ஆண்டவரே நான் போய் ஒரு பன்னு சாப்பிட்டு வார ஆண்டவரே, இப்படியே நம்ம சொல்றோம். ஆனா கலெக்டரேட்ல போனா டாக்டரை பாக்குறதுக்கு டோக்கன் எடுத்துட்டு உட்கார்ந்து இருந்தா ஒருவேளை டோக்கன் நம்பர் வந்துருமோ? அதனால பசிச்சு செத்தாலும் பரவாயில்ல, எங்க பண்ணுக்கு இன்னும் கிடைக்காம போனாலும் பரவாயில்ல, டீ குடிக்காட்டி பரவாயில்ல, டாக்டரை பாத்துருவோன் இருக்கல்ல. கத்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்களா. ஜப நேரம் யாருக்கும் கொடுக்காத, யார் வந்தாலும் பார்க்காத, யார் வந்தாலும் கேட்காத,
தேவ முகத்தையே பாரு. வேதத்தை வாசிக்கிற நேரம், நிறைய பேர் பைபிள் படிக்கிறாங்க, டிவி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம், பைபிளும் படிச்சுக்கிட்டு இருப்போம். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு காது டிவிக்கு, ஒரு காது பைபிளுக்கு. ஆமென் சொல்லுங்களே. கையை தூக்கி, பாவி இத கொஞ்சம் நிறுத்தி, இந்த டிவி அடிச்சு நொறுக்கி வச்சுக்கிட்டு ஹல்லேலூயா சொல்லு. அப்படின்னா டிவி ஆஃப் பண்ணி வச்சுட்டு மரியாதையோட ஸ்தோத்திரத்தோட இந்த வேத புஸ்தகத்தை படி. வேத புஸ்தகத்துக்கு மரியாதை கொடு. கர்த்தரோட பேசுவார். கல்யாண வீடு, அதனால இன்னைக்கு குடும்ப சபத்தை மாத்தி வச்சுட்டு நாளைக்கு பண்ணலான் இருக்கோம். இதையும் செய்யாத, கல்யாண வீட்டுக்கு போ. கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்து முழங்கால் போட்டு 10 மணியிலிருந்து 12:30 வரைக்கும், புதிய நாள் பிறக்கிறது வரைக்கும் குடும்ப ஜபம் செய். ஆமென் சொல்லுங்க. ஜபிச்சு ஜபிச்சு ஜபிச்சு, துதிச்சு துதிச்சு துதிச்சு, ஒவ்வொரு படிப்படி படிப்படியா ஏறி அப்பா சமூகத்தில் நன்மைக்கு போயிட்டு, ஒரு நாள் நீ ஜபத்தை விட்டா ஒரு படி கீழே வந்துருவேன். ரெண்டு நாள் உபவாசத்தை விட்டுட்டா 2 மணி கீழே வந்துருவேன். உனக்கே தெரியாது, இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பார்க்கலாம், இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லி 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 எங்கேயோ உயரத்திற்கு போன நீ இப்பொழுது கடைசி படிக்கு வந்து சேர்ந்திருக்கிற. உன்னால எழுந்திருக்கவும் முடியல, போகவும் மனசில்ல. அப்படிப்பட்ட நிலையிலே உன் வாழ்க்கை திகிலடைந்து போயிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்றார், நான் ஆணையிட்டதுல தவறாத தெய்வம், பெத்லகேமை விட்டு போகாதிரு, தீர்மானத்துல உறுதியாயிரு, என்ன வந்தாலும் நம்புவேன், என் நேசர் இயேசுவாய். கைகளை தட்டி கையை தூக்குறியா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஜெபிப்பதை, துதிப்பதை, ஆராதிப்பதை, வேதமாசிப்பதை, பரிசுத்தமாய் வாழ்வதை, கர்த்தருக்கென்று சமயம் கொடுப்பதை மாற்றி வைப்பதில்லை. உறுதியா சொல்லு கர்த்தரிடத்தில். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பெத்லகேமில் உறுதியாயிரு, அப்பொழுது கர்த்தர் உன்னை சந்திப்பார். உன்னை சந்திச்சு அதே பெத்லகேமிலே மீண்டும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார், நன்மையை கொண்டு வருவார். நீ தரித்திருந்தது நிமித்தம், நீ உறுதியாயிருந்தது நிமித்தம், நீ செபித்துக் கொண்டிருந்தது நிமித்தம் கர்த்தருடைய ஆசீர்வதிக்க வல்லவர். உன் விசுவாசத்தை ஆண்டவர் பார்ப்பார். பெத்லகேமில் இவ்வளவு அப்பத்தாட்சி வந்த பிற்பாடும் பெத்லகேமை விட்டு போகவில்லையே. பைபிள் சொல்லுது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார், அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று. அவள் பெத்லகேமை விட்டு ஓபாவுக்கு போய் ஓபாவில் வைத்து கேள்விப்பட்டாள். என்ன செய்தா தெரியுமா? ஓபாவில் படாத பாடு, இதுவரைக்கும் சந்தித்திராத கஷ்டம், சாவு வரை அனுபவிச்சாச்சு. இனிமே ஓபாவ் வேண்டாம் என்று பெத்லகேமுக்கு திரும்பினான். இதை ஆண்டவர் சொல்றார், பெத்லகேமுக்கு திரும்பி வா. ஹல்லேலூயா. தெய்வ சமூகத்தை விட்டு போனல்ல, திரும்பி வா. கர்த்தர் உன்னை சந்திப்பார், கர்த்தர் உனக்கு ஆகாரம் தருவார், கர்த்தர் உன்னை போஷிப்பார், கர்த்தர் பணம் தருவார், கத்தர் வீடு தருவார், கத்தர் வாழ்க்கையை தருவார், கத்தர் குழந்தை செல்வத்தை தருவார், அற்புதத்தை ஆண்டவர் செய்வார், நீ வேண்டிக் கொள்வதை கத்தர் உனக்கு தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டு கையை தூக்கி கடைசியா ஒரு காரியத்தை சொல்றேன். தேவனுடைய பிள்ளையே, கத்தராகிய தெய்வம் நம்மை சந்திப்பார். சந்திக்கும் பொழுது அவர், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே உன்னையும் வைத்துக் கொள்ளுவேன் என்று சொல்லுவார். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? ஹல்லேலூயா. சந்திப்பா. மனவாளனாகிய இயேசு சீக்கிரமாய் வருவார், இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், அவர் தாமதம் செய்ய மாட்டார். இத பாஸ்டர் 30 வருஷமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார். ஹல்லேலூயா. அதுல எங்கெங்க இயேசு வருவார் அப்படி நினைச்சுக்காத. நினையாத நாளிலே, நினையாத நாளிகையிலே மனவாளனாகி இயேசு வருவார். ஹல்லேலூயா. சொல்லிட்டு வர மாட்டார், சொல்லாம வருவார். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. அவர் சொல்லிட்டு வந்தா, அவர் சொல்ற அன்னையில இருந்து இங்க எழுப்புதல் கூட்டமா தான் இருக்கும். ஆமேன் சொல்லுங்க. அவர் சொல்லிட்டு வந்தா சொல்ற அன்னையில இருந்து சுத்திகரிப்பு கூட்டமா இருக்கும். ஆமேன் சொல்லுங்க. அதனால அவர் சொல்லாம வருவார். ஒரு திருடன் வருகிறது போல வருவார், நினையாத நாளிகையிலே வருவார்.
அது சீக்கிரத்திலே வருவார். இனி அவர் தச்சனின் குமாரனாய் வருவதில்லை, மணவாளனாய் வருவார். அவர் வருவார், நீ மணவாட்டியாய் சந்திக்க ஆயத்தம் தானா? ஆயத்தம் தானா? அவர் வருவார். 10 பேர் காத்திருந்தார்கள், 5 பேர் புத்திசாலிகளாய் இருந்தார்கள். மணவாளர் எப்பொழுது வருவாரோ என்று சொல்லி தங்கள் தீவட்டிகளிலே எண்ணெய் குறைந்து போகக்கூடாது, தங்கள் பாத்திரங்களில் எண்ணெய் குறைந்து போகக்கூடாது என்று கரிசனையோடு இருந்தார்கள். 5 பேர் அஜாக்கிரதையோடு இருந்தார்கள். நினையாத நேரத்தில் மணவாளன் வந்தார், தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு போகலாம் என்றார். தீவட்டிகளில் எண்ணெய் இல்லை. நீ அவரை சந்திக்க ஆயத்தம் தானா? ஆயத்தம் என்றால் உன் தீவட்டியில் எண்ணெய் இருப்பதாக. தீவட்டி என்பது உன் வாழ்க்கை, உன் இருதய பாத்திரம், உன் ஆவிக்குரிய ஆவியின் பாத்திரம், உன் அபிஷேகம் குறையாதிருப்பதாக. கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருப்பாயாக, பிரகாசித்துக் கொண்டிருப்பாயாக. மணவாளன் எப்பொழுது வருவார் என்று தெரியாது. ஆகவே உன்னை ஆயத்தம் செய்து கொள். கதவை தட்டுகிற சமயம் வந்துவிட்டது. அவர் வாசலண்டை வந்து விட்டார். மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா, உன் எசரை சந்திக்கவே. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா, உன் எசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தரே சுவருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? கரங்களை தட்டி உற்சாகமாய் Thank you, Lord Jesus. மாறி காலம் சென்றது, மழையும் பொழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குது. மாறி காலம் சென்றது, மழையும் பொழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குது. கண்மலையில் சிகரங்களில் தங்கு புறாவே, கண்மலையில் சிகரங்களில் தங்கு புறாவே. கர்த்தரேசு மறுநாளை சொல்லி பாடு, கர்த்தரேசு மறுநாளை சொல்லி பாடு. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா, உன் எசரை சந்திக்கவே. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா, உன் எசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? கரங்களை தட்டி Thank you Lord Jesus. Amen. குருவிகள் பாடும் சத்தம் என்று கேட்குதே, காட்டுப்புறா சத்தம் தேசம் நிறையுதே. குருவிகள் பாடும் சத்தம் என்று கேட்குதே, காட்டுப்புறா சத்தம் தேசம் நிறையுதே. அத்தி மரம் காய் காய்க்க காலம் வந்ததே, அத்தி மரம் காய் காய்க்க காலம் வந்ததே. திராட்சை செடி பூ போட்டு வாசம் பெறுகுதே, திராட்சை செடி பூ போட்டு வாசம் பெறுகுதே. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா, உன் எசரை சந்திக்கவே. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா, உன் எசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தரே வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? சார்
யாரோ நின்று ஜாவாம் கத்தரேசு பள்ளத்தாக்கு மீறிய பரமனேசு சாரோ நின்று ஜாவாம் கத்தரேசு பள்ளத்தாக்கு மீறிய பரமனேசு தாகம் தீர்க்கு ஜீவநதி கத்தரேசு தாகம் தீர்க்கு ஜீவநதி கத்தரேசு பாவபூக்கு பரிகாரி பரமனேசு பாவபூக்கு பரிகாரி பரமனேசு என் பிரியமே நீ ரூபவதி எழுதுவா நேசர் சந்திக்கவே என் பிரியமே நீ ரூபவதி எழுதுவா உன் நேசர் சந்திக்கவே என் பிரியமே ரூபவதி எழுதுவா உன் நேசர் சந்திக்கவே என் பிரியமே ரூபவதி எழுதுவா உன் நேசர் சந்திக்கவே என் பிரியமே ரூபவதி எழுதுவா உன் நேசர் சந்திக்கவே மனவாளர் கத்தரே சுவருகின்றாரே மனவாட்டி சந்தி ஆயத்தம் தானா மனவாளர் கத்தரே சுவருகின்றாரே மனவாட்டி சந்தி ஆயத்தம் தானா மனவாளர் கத்தரே சுவருகின்றாரே மனவாடி சந்தி ஆயத்தம் தானா மனவாளர் கத்தரே சுவருகின்றாரே மனவாட்டி சந்தி ஆயத்தம் தானா என் பிரியமே நீ ரூபவதி எழுந்துவா உன் நேசரை சந்திக்கவே அவர் வருவார் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார் அவரை மனவாட்டியாய் சந்திக்கும்படி நீ ஆயத்தமாயிருப்பாயா அவர் உன்னை சந்தித்தால் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீயும் இருப்பாய் உள்ளும் புறம்புமான மேய்ச்சலை அடைவாய் உன் பாடுகளும் கஷ்டங்களும் நீங்கி போகும் உன் கண்ணீர் துடைக்கப்படும் 12 ரத்தின கற்களினால் செய்யப்பட்ட ராஜ்யத்திலே நீ வாழ்ந்திருப்பாய் சுகித்திருப்பாய் அவரோடு மகிமையில் பிரவேசிப்பாய் எல்லாரும் கண்களை மூடுவோம் தேவன் உங்களை சந்திப்பார் தேவன் உங்களை சந்திப்பார் கர்த்தர் உங்களை சந்திப்பார் தலை வணங்கி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள் என்னை சந்திக்கணும்ப்பா நான் தினமும் உம்மை சந்திக்க வேண்டும் நீ என்னை விட்டு போகாதீர் டெய்லி என்ன பார்த்து மகனே மகளேன்னு சொல்லுங்கப்பா என்னை சந்திச்சு பேசுங்கப்பா என் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க நீர் சந்திக்கும் நேரத்தில் மனவாட்டியாய் சந்திக்க எனக்கும் கிருபை தாரும் என்று சொல்லுங்கள் செல்ல தகப்பனே உம் சமூகத்தில் மனதார விரும்பி கேட்கிறோம் நிறங்களை சந்திப்பீராக நிறங்களை சந்திப்பீராக எங்க குடும்பத்தை சந்திப்பீராக எங்க வீட்டுக்கு வாங்கப்பா எங்க வாழ்க்கையில வாங்கப்பா எங்க வியாபார ஸ்தலத்துக்கு வாங்கப்பா எங்க குடும்பத்துல வாங்கப்பா எங்க சபையில வாங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா இயேசுவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பேர் ஆமேன் 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 ஹல்லேலூயா